தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது கட்டுரையாளர் சி நற்குணலிங்கம் சிறுவர் துஷ்பிரயோகத்தால் சிதைவடையும் எதிர்காலம் சிறுவர் என்போர் பொதுவாக பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோர் என வரையறுக்கப்பட்டுள்ளது உலக சனத்தொகையில் சிறுவர்கள் நூற்றி எண்பது கோடி இலங்கையின் சனத்தொகையில் கா கால்பகுதியினர் சிறுவர்கள் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பது எல்லோரது கடமையாகும் சிறுவர் உலகம் சிறுவர்களுக்கே இவர்கள் மிக்க செல்வம் ஒவ்வொரு குழந்தையும் நல்ல நிலையில் உலகிற்கு ஒப்படைக்கப்படுவது எல்லோரது பொறுப்பாகும் ஆனாலும் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது சிறுவர்களை அவர்களது இயல்புக்கும் தன்மைகளுக்கும் முரணான வகையில் தவறாக பயன்படுத்தப்படும் செயற்பாடாகும் சிறுவர் உரிமைகளுக்கும் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கும் தொடர்பு உள்ளது சிறுவர் உரிமைகள் பலப்படுத்தப்படுமாயின் துஷ்பிரயோகம் குறைவடையும் உரிமைகளை அனுபவிக்க வழி செய்யாது அவர்களது உரிமைகளை மதிக்காது புறந்தள்ளக்கூடாது உரிமைகளை அறிந்து கொள்ள முதலில் வழி செய்ய வேண்டும் இவர்களது உரிமைகள் சரியாக பேணப்படாததால்தான் சட்டவிரோதமான துஷ்பிரயோக நடவடிக்கைகளில் ஏனையோர் ஈடுபட தூண்டப்படுகிறார்கள் சிறுவர் உரிமைகள் பற்றிய சமவாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் இருபதில் ஐக்கிய நாடுகள் பொது பொதுச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதியில் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டது இதில் இலங்கை தன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஏழாம் மாதம் பனிரெண்டாம் தேதியில் இருந்து அங்கத்துவ நாடாக இணைத்துக் கொண்டது சிறுவர் பற்றிய சமவாயத்தில் நாற்பது உறுப்புரைகள் இவர்கள் பற்றியதாகும் பெற்றோரது பாதுகாப்பை பெற பெற்றோரிடமிருந்து தம்மை தனிமைப்படுத்தாதிருக்க கருத் வெளிப்படுத்த சிந்திக்க மனச்சாட்சிப்படி நடக்க சமயம் ஒன்றை பின்பற்ற போதிய கல்வி பெற சுகாதார வசதிகள் பெற ஓய்வெடுக்க விளையாட சித்திரவதை குரூரமான இவர்களுக்கானவை ஆகும் இவ்வுரிமைகள் மீறப்படுவதுதான் துஷ்பிரயோகத்துக்கு வழிவிடுகின்றது சிறுவர் துஷ்பிரயோகம் என்ற வார்த்தைக்குள் சிறுவர்களை கவனக்குறைவாக நடத்துதல் தேவையில்லாமல் கடிந்து கொள்ளுதல் சித்திரவதை கொடூரமாக நடத்துதல் பாலியல் துஷ்பிரயோகம் தாக்குதல் அடித்தல் உரத்து கத்துதல் அவர்கள் சொல்வதை செவிமடுக்காமை முறையற்ற உடற்தொடுகை கல்விக்கு ஆதரவு வழங்காமை ஆபாச படங்களை காட்டுதல் பாலியல் பேச்சுகள் பாலியல் புகைப்படம் வீடியோக்களில் தோன்றச் செய்தல் பிச்சை எடுக்க பணித்தல் அடிமைகளாக நடத்துதல் கடத்துதல் உணர்வுகளை மதிக்காமை ஒளிவு மறைவின்றி பேசவிடாமை விடாமை விருப்பங்களை வெளிப்படுத்த தடுத்தல் சுய சிந்தித்தலுக்கு முட்டுக்கட்டையாக இருத்தல் வார்த்தை துஷ்பிரயோகம் தனிமைப்படுத்துதல் அவமானப்படுத்துதல் பயமுறுத்துதல் தண்டனை அளித்தல் கண்டித்தல் உணவு உடை உறையுள் சுகாதாரம் பாதுகாப்பு மருத்துவம் என்பன மறுக்கப்படுதல் உள்ளடக்கப்பட்டுள்ளன தொடுவதுடனான தொடுவதற்ற பாலியல் துஷ்பிரயோகங்களில் உற்றார் உறவினர்கள் அயலவர்கள் நன்றாக பழகுபவர்கள் ஈடுபடுகின்றார்கள் ஆனால் எல்லோரையும் குறிப்பிட முடியாது துர்க்குணம் உள்ளவர்கள் மட்டும் இவ் இழி செயலில் ஈடுபடுகிறார்கள் உடல் உள பாலியல் உணர்ச்சி புறக்கணிப்பு ரீதியிலான துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு மாறும் உலகில் வாழ வேண்டிய திறனுடன் கூடிய அறிவுடைய சிறுவர்கள் மலுங்கடிக்கப்படுகிறார்கள் சமூகம் குற்றங்களை தயாரித்து வைக்கிறது குற்றவாளிகள் அவற்றை செய்து முடிக்கின்றனர் என மின்சட் சேர்ச்சில் கூறியதிலும் இருக்கின்றது இலங்கையில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்து வயதுக்கு உட்பட்டவர்களில் பதினைஞ்சு வீத சிறுவர்களும் பதினொரு வயது முதல் பதினைந்து வயது வரையினா வரையானவர்களில் முப்பத்தாறு சிறுவர்களும் பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்களில் நாற்பத்தி ஏழு தசம் ஆறு வீத சிறுவர்களும் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டனர் இணையதளத்தை பயன்படுத்தும் சிறுவர்களில் பதினோரு வயதுக்கும் பதினெட்டு வயதுக்கும் இடைப்பட்டவர்களில் ஐம்பத்தி மூன்று வீதம் முகநூலை தசம் ஏழு வீதமானவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளனர் பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டு மாதங்களில் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு சிறுவர்கள் பாதிக்கப்பட்டனர் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக மூவாயிரம் முறைப்பாடுகள் அதிகார சபைக்கு கிடைக்கப்பட்டன இவர்களில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூன்று சிறுவர்கள் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளானார்கள் இவர்களில் ஐநூற்றி ஐம்பத்தைந்து பேர் பாலியல் துன்புறுத்தல்களுக்கும் முன்னூற்றி எழுபத்தைந்து பேர் கடுமையான முறையில் பாலியல் வல்லுறவுக்கும் முன்னூற்றி பதினோரு பேர் கற்பழிப்புக்கும் பதினைந்து பேர் ஆபாச வெளியீடுகளுக்கும் நூற்றி இருபத்தைந்து பேர் கடத்தலுக்கும் இருநூற்றி அறுபத்தைந்து பேர் வேலைக்கும் பயன்படுத்தப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் களனி பிரதேசத்தில் இரண்டரை வயது சிறுமி மிருகத்தனமாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார் சிறுவர் துஷ்பிரயோகத்தில் இரத்தினபுரி மாவட்டம் இரண்டாம் இடத்தில் உள்ளது பொதுவாக பத்து லட்சம் சிறுவர்கள் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒரு லட்சம் சிறுவர் தெருவில் நிற்கதியாகி உள்ளனர் ஒவ்வொரு நாளும் மூன்று தொடக்கம் ஐந்து சிறுவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுவதாக புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபது மாசி மாதம் ஆன்லைன் மூலம் இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக இருபத்தொரு வயதான சந்தேக நபர் கணனித்துறையில் பணியாற்றுபவர் என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இணையதளம் மூலம் கொழும்பு மற்றும் அதனை அண்டியுள்ள பிரபலமான பாடசாலைகளுள்ள சிறுவர்களை ஏமாற்றி அச்சுறுத்தி அவர்களின் நிர்வாண படங்கள் வீடியோக்களை உள்ளூர் வெளிநாட்டு ஆபாச இணையதளங்களுக்கு வழங்குவதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தந்தையால் வன்புணர்வுக்கு உட்பட்டதாக பதினாலு வயது சிறுமியின் தாயார் செட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் மாங்குளத்தைச் சேர்ந்த பதினேழு வயது பிள்ளை கர்ப்பமான நிலையில் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவரது தந்தையே அதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக முப்பத்தொன்பது வயதான தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் என பத்திரிகை வாயிலாக அறியப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இலங்கையில் பதினைந்து நாட்களில் ஐம்பத்தி நாலு சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பதினேழு சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் மட்டக்களப்பில் பதிவாகியுள்ளன ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபதின் தொடக்கம் வரை ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் பதிவாகி உள்ளன என ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாத பத்திரிகை வாயிலாக அறிய முடிந்தது சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு பெற்றோரின் கவனையீனம் பெற்றோரின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விவாகரத்து பெற்றோர் போதைக்கு அடிமையாதல் சரிவாக கூடி அன்பின்மை அரவணைப்பின்மை அக்கறையின்மை சிறுவர் தொடர்பான விழிப்புணர்வு இன்மை பொருளாதார பலவீனம் சிறுவர்களது அப்பாவித்தன்மை நவீன பொழுதுபோக்கு சாதனங்கள் அறியாமை தனிமப்படுத்தப்படல் பொறுப்பற்ற பெற்றோர் வீட்டில் போதிய மேற்பார்வையின்மை பிள்ளையின் மன இறுக்கம் உணர்ச்சி வசப்படல் உலரீதியான தாக்கம் மகிழ்ச்சியற்ற மனநிலை வெகுளித்தனம் எதற்கும் இசைந்து போகும் தன்மை அன்புக்காக ஏங்குதல் எதையும் விளையாட்டாக எடுக்கும் மனநிலை ஆகியன காரணங்களாக அமைகின்றன சிறுவர் துஷ்பிரயோகத்தால் பல்வேறு பிரச்சனைகளை சிறுவர்கள் எதிர்நோக்குகின்றனர் சிறுவர்கள் பாடசாலைகளில் அல்லது வீட்டில் சரீர தண்டனைக்கு உட்படுவதால் உளவியல் ரீதியாக பொய் சொல்ல பழகிவிடுவார்கள் வேதனை அவமானம் பதகளிப்பு ஆத்திரம் போன்றவற்றால் பழிவாங்கும் எண்ணம் மனதில் ஏற்படும் இவர்கள் பிற்காலத்தில் வன்முறையாளர்களாக மாறுவார்கள் உள நெருக்கீட்டுக்கும் ஆளாவார்கள் சிறு பராயத்தின் எதிர்பார்ப்புகளையும் மகிழ்ச்சியையும் சிதைக்கும் சமூக கட்டுமானம் சிதைவடையும் மன அழுத்தம் ஏற்படும் உடலியல் ரீதியாக உடல் நிறை குறைவடையும் தூக்கம் பாதிக்கப்படும் அடிக்கடி தலைவலி ஏற்படும் பதற்றம் ஏற்படும் உளவியல் ரீதியாக பயந்த கனவுகள் வளமைக்கு மாறான கோபம் வன்முறை எண்ணம் வெட்கம் பயம் மனச்சோர்வு சமூகத்திலிருந்து ஒதுங்குதல் முடிவெடுக்கும் திறன் குறைவடையும் நடத்தை ரீதியாக பாடசாலை வகுப்பறையில் சக மாணவர்களுடன் ஆரோக்கியமான நட்புறவு கொள்ள மாட்டார்கள் இணக்கப்பாடற்ற நடத்தை கோலங்கள் ஏற்படும் சிறுவயதிலேயே புகைத்தல் மதுப்பழக்கத்துக்கு ஆளாவார்கள் சிறுவர்கள் பெற்றோரால் புறக்கணிக்கப்படுவதால் சிறுவர்களுக்கான உணவு உடை உரையில் சுகாதாரம் பாதுகாப்பு மருத்துவம் கல்வி என்பன மறுக்கப்படும் இதனால் மனதால் பாதிக்கப்படும் உளத்தாக்கத்துக்கு உட்பட்டு உளம் ஆரோக்கியம் அற்றதாகவும் சமநிலை அற்றதாகவும் காணப்படும் உளத்தாக்கம் உடையோர் தம்மை பறை கொடுத்தவர் போல் காணப்படுவர் தனிமையை விரும்புவர் தமது செயல்களில் ஒழுங்காக ஈடுபட மாட்டார்கள் குழப்பமான சிந்தனை முரண்படல் ஆகிய தன்மைகள் காணப்படும் சிலருக்கு தற்கொலை மனப்பான்கு பாலியல் உறவில் வெறுப்பு போன்றனவும் எதிர்காலத்தில் அதிகரிக்கவும் வாய்ப்புண்டு சிறுவர் துஷ்பிரயோகம் நிறுத்தப்பட வேண்டிய ஒன்றாகும் இதனை அரசுடன் பொதுமக்களும் பெற்றோரும் பாடசாலையும் இணைந்தே ஒழிக்க முடியும் சிறுவர்களை முதன்மைப்படுத்தி ஒக்டோபர் முதலாம் திகதி உலக சிறுவர் தினம் ஐக்கிய நாடுகள் சபையால் பிரகரணப்படுத்தப்பட்டுள்ளது சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துதலை இல்லாதொழிக்க ஆணி பனிரெண்டாம் திகதி சிறுவர் தொழிலாளர்களுக்கு எதிரான தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது சிறுவர் மற்றும் பெண்களுக்கான முறைப்பாடுகளை பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு முப்பத்தி ஆறு பாதுகாப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன சிறுவர் வன்முறையை ஆராய்ந்து தீர்ப்பு கூற சிறப்பு நீதிமன்றங்கள் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டுக்குரிய இலங்கை சட்டக்கோவை திருத்தமானது சிறுவர்களை தண்டிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என கூறுகின்றது சிறுவர் துஷ்பிரயோகம் குறித்து முறைப்பாடு செய்ய தேசிய பாதுகாப்பு அதிகார சபை நிறுவப்பட்டுள்ளது சிறுவர் துஷ்பிரயோகம் குறித்து முறைப்பாடு செய்ய தேசிய பாதுகாப்பு அதிகார சபை நிறுவப்பட்டுள்ளது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்பது என்ற அவசர தொலைபேசி இலக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது இதனை தடுக்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு உள்ளது ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் இதன் முறைப்பாடுகளை ஏற்கவென சிறுவர் நன்னடத்தை பிரிவு உள்ளன இவை தவிர யுனிசெப் யுனெஸ்கோ சேவ் த சில்ட்ரன் அமைப்புக்கள் சிறுவர் நலனில் அக்கறை செலுத்தி வருகின்றன இவைகளை ஊடறுத்து சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நடந்த வண்ணம் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் ஒன்றுபட்டால் முடியும் சிறுவர் துஷ்பிரயோக ஒழிப்பு நன்றி